அன்பு உள்ளவங்களுக்கு அன்பு திருமங்கலின் சார்பான அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்ஸ்டண்ட்டாக அதாவது உடனடியாக இட்லி தோசைக்கெலாம் மாவு அரைக்கிறாங்க இல்லைங்களா, அதுதான் வந்து உங்களுக்கு நேரடியாக காமிக்க போகிறேன். இதுக்கு வந்து நம்ம வந்து அரிசி உளுந்தம்பருப்பையும் ஊற வச்சு நல்லா கழுநீரிட்டு ஒன்றா வந்து சேர்த்து நம்ம எடுத்துகிட்டு போகலாங்க. ஒரு கிலோ அரிசிக்கு வந்து கால் கிலோ உளுந்தம்பருப்பு போடுவோங்க. ஆனால் நம்ம வந்து விசிறில் அரைக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உளுந்தம்பருப்பு போட்டோம்னா தான் நல்லா வந்து சாஃப்டாக இட்லிலாம் வரும். இப்போ வந்து நம்ம இந்த இடத்துக்கு வந்தாச்சு, இந்த மிஷின் இருக்க வீடு. இது வந்து ஒரு வீட்டில் தாங்க வந்து வச்சு பண்ணுறாங்க. வீட்டில் இருக்க பெண்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல தொழிலுங்க. இந்த மிஷினோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 20,000 அதுக்கு அதிகமாகவும் இருக்குது, 17,000 அந்த மாதிரி சம்திங்லையும் இருக்குங்க. நீங்கள் வந்து அமேசான் இந்த மாதிரி ஷாப்பில் பார்த்தீங்கன்னாவே இதோட ப்ரைஸ் வந்து தெரிஞ்சிருங்க. இதை பார்த்தீங்கன்னா மோட்டாரில் தாங்க ரன் ஆகும். பெல்ட் போட்டிருக்காங்க பாருங்கள், பக்கத்தில் மோட்டார் பெல்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு டைம் மிஷினை கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு எடுத்துகிட்டு வரோம் இல்லைங்களா, அந்த அரிசியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுறாங்க. போட்டோடனையும் பாருங்கள் நமக்கு அந்த மோட்டார் ஓடுது. இங்கே வந்து மாவு வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிருதுங்க. இந்த ஃபஸ்ட்டு பதம் வந்து கொஞ்சம் நர நரப்பாக தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாவை எடுத்து மறுபடியும் வந்து ஊற்றுவாங்க, அப்போ வந்து நமக்கு நைஸ் ஆயிரும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து வர ஆரம்பிச்சிருங்க கொஞ்சம். ஆனால் இது நர நரப்பாக தான் இருக்கும். இந்த தொழில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்க பெண்களுக்கு வந்து நல்ல தொழிலுங்க. ஏன்னா வந்து இது வந்து ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு கிலோ அரிசிக்கு வந்து 10 ரூபாய் வாங்குறாங்கங்க. அந்த மாதிரி நீங்கள் வாங்கும்போது நிறைய பல்காக அரைக்கிறாங்க பார்த்தீங்களா, விசேஷத்துக்கெலாம் அரைப்பாங்க, கல்யாணத்துக்கு இந்த மாதிரி விசேஷத்துக்கெலாம் அரைப்பாங்க பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கு. அப்போ வந்து நிறையா கொண்டு வருவாங்க கிலோ கணக்கில். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து நல்ல அமௌண்ட்டு வருங்க. அண்டு இதை மாதிரி வந்து நீங்கள் அரைச்சி விற்கும் போது, இதை நீங்களே வீட்டில் வந்து அரைச்சி பேக்கெட் பண்ணி விற்கும் போது அதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து நல்ல லாபம் வருங்க. ஸோ வீட்டில் இருக்க பெண்கள் வந்து என்ன வேலை ஏதாவது வேலை செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு மிஷின் வாங்கி அரைங்க. இப்போ பாருங்கள் செகண்ட் டைம் ஊற்றுறாங்க. செகண்ட் டைம் ஊற்றிட்டு நமக்கு எந்த பதம் வேணும்னோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அதை நல்லா டைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா வந்துடுங்க. மாவும் வந்து நாங்கள் இட்லி தோசைலாம் ஊற்றுனோங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுக்குரிய ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸும் வந்து இடம் வந்து கொஞ்சமான இடம் வந்து இருந்தால் போதுங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்க பெண்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். டவுன் சைடில் இந்த பிஸ்னஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்து போகுங்க. வில்லேஜ் சைடே இப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து டவுன் சைடில் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு வந்து கரண்ட் பில் வந்து உங்களுக்கு வருங்க, அப்புறம் மெஷின் செலவு அவ்வளோதாங்க. மித்தபடி வந்து எந்த செலவுமே வந்து கிடையாது. கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா வந்து இது கடை சர்வீஸ் தாங்க தருவாங்க. நம்ம மாதிரி இந்த மாதிரி மோட்டாரில் வச்சு இயக்கும் போது கடை சர்வீஸ் தருவாங்க. கடை சர்வீஸ் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து டபுள் மடங்கில் வந்து கரண்ட் பில் வந்து வருங்க. நம்ம வீட்டில் கட்டுறதை விட டபுள் மடங்கில் வந்து கரண்ட் பில் வரும். ஸோ வீட்டில் இருக்க பெண்கள் வந்து ஏதாவது வந்து வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வேலை வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து அரைக்க வருவாங்க. இது வந்து வேலை வந்து ரொம்ப ஈஸினால நிறைய பேர் வருவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.